ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஆர்எஸ்பதி மரத்துக்கிட்ட நின்றுகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மரம் இருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து ஒரு முக்கியமான பொது அறிவை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை ஏன் நம்ம ஆர்எஸ்பதி மரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேவக்கோட்டையில் இருக்கக்கூடிய ராமையாங்கிறவரும் அவருடைய மனைவி சகுந்தலா தேவி, அதாவது ஆர் ராமையா எஸ் சவுந்தரா தேவி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பதிச்சதுனால இது ஆர்எஸ்பதி, இது ஆர்எஸ்பதி அப்படின்னு சொல்லப்படுது. தவறுதலான ஒரு கருத்து இது, போய் நான் சொன்னதே உண்மை. அங்கேயுமே இந்த மரத்தினுடைய சுத்தமான தமிழ் பேர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி எனக்கும் தெரியாது, ராமையா பொண்டாட்டி சகுந்தலாவும் சேர்ந்து இங்க வச்சாங்களாம். அதுக்கு ஆர்எஸ்பதி பேரம். சரி, அதை விடு. அவன் இன்னொருத்த பக்கத்தில் ஒருத்தருக்கான் பாரு, அவன் போட்டா பாரு ஒரு பிட்டு வதக்கில கொண்டு பூத்து வச்சாங்களாம். அதுக்கு லீலாவதின்னு பேர் வச்சுவாங்களா அந்த மரத்தை. ஐயோ, தலை எழுத்து. நீங்க சொன்னதெல்லாம் பொய்யானே, நான் நம்பிட்டேனே. ஓ, நம்பிட்டியா? நீ உன்ன மாதிரி ஆளு செவிட்டகிட்ட எடுத்து சரியா வரமாட்டா. கோமா இருக்கியானே? இந்த மாதிரி ஆளு பண்றதெல்லாம் பார்த்தா கோவம் வராம என்ன பண்ணும்? வா, ஒரு டீ அடிப்போம். மரத்தை பார்த்தோன்னே ராமையாவது சவுந்தரா தேவி நினைப்பு தானே வரும். வரமாட்டா போடுற.